ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எதுக்காகனா, உங்களில் சில பேர் குயின் மேரிஸோட அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி கேட்டிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஹாஸ்டல் அட்மிஷன் பற்றியும் கேட்டிருக்கீங்க. ஃபஸ்ட்டு நம்ம அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி பார்த்துடலாம். யூஸ்வலாக எல்லா கவர்மெண்ட் காலேஜோட அட்மிஷன் ப்ராசஸ் மாதிரி தான் குயின் மேரிஸ்லேயும் நடக்குது. டிஎன் காசா அப்படிங்கிற வெப்சைட்டில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கரெக்டாக உங்களோட டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃப்டர் அப்ளிகேஷன் பீரியட் நீங்கள் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். உங்களுக்கு குயின் மேரிஸில் சீட் கன்ஃபார்ம் ஆனதுன்னா உங்களுக்கு காலேஜிலேருந்து மெயில் வரும். அப்படி இல்லைன்னா கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸ்பெசிஃபைடாக ஒரு டேட் வந்து கவுன்சிலிங்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டேட்டில் வந்து நீங்கள் கரெக்டாக அவங்க சொல்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸோடு எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2 அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். தயவு செஞ்சு ரெண்டுமே கொடுங்க. ஏன்னா குயின் மேரிஸில் சீட் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் ரெண்டு ஷிஃப்ட்டும் போட்டிங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு ஷிஃப்ட் 1 அலோகேட் ஆகலை அப்படின்னா ஷிஃப்ட் 2 வாட்சும் கிடைக்கும். எந்த ஷிஃப்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அதை மட்டும் கூட சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த காலேஜில் தான் சீட் வேணும்னா ரெண்டு ஷிஃப்ட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஓவராலாக ஒரு கோர்ஸ் மட்டும் அப்ளை பண்ணாதீங்க. ஏதாவது எக்ஸ்ட்ரா கோர்ஸும் அப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு அந்த கோர்ஸ்க்கு கட் ஆஃப் பத்தலைனா இன்னொரு கோர்ஸாச்சும் கிடைக்கலாம் இல்லையா? அதனால் ஓகே, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு ஹாஸ்டல் பற்றி பார்க்கலாம். நீங்கள் காலேஜில் அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா தான் ஹாஸ்டல் அப்ளை பண்ண முடியும். இங்கே இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணோன்னா காலேஜிலேருந்து கன்ஃபார்மாக போனஃபைட் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து உங்களோட ஹாஸ்டல் அப்ளிகேஷனோட அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட்டை அட்டாச் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு ஹாஸ்டலில் அப்ளிகேஷன் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த கவர்மெண்ட் ஹாஸ்டல்லையே வார்டன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ் வந்து குயின் மேரிஸ்க்கு ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்து தெருவிலையே தான் இருக்குது. ஆனால் இந்த கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ் எல்லாமே டிஸ்டன்ஸ் பேஸ், அதுக்கப்புறம் கட் ஆஃப் பேஸ், அதில் தான் அலோகேட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு சீட் கன்ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிறது முன்னாடியே சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு எப்போ சீட் கன்ஃபார்ம் ஆகுதோ அப்போ உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. சப்போஸ் உங்களுக்கு கவர்மெண்ட்டில் கிடைக்கலனா நீங்கள் காலேஜ் இன்சைட் ஹாஸ்டல் ட்ரை பண்ணலாம். காலேஜ் இன்சைட் ஹாஸ்டலில் நீங்கள் இனிஷியல் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இனிஷியல் அமௌண்ட் பே பண்ணிவிட்டு மந்த்லி 2500 பே பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு காலேஜ் ஹாஸ்டல்லையுமே சீட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ப்ரைவேட் ட்ரை பண்ணலாம். ப்ரைவேட் ஹாஸ்டல்ஸில் மந்த்லி 5000 கட்டணும். அங்கே வந்து உங்களுக்கு எந்த டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்டல்ஸ்னால் உங்களுக்கு கரெக்ட் டைமிங்க்கு ஹாஸ்டலுக்குள்ளே இருக்கணும். ஓகே கைஸ், இதில் வந்து உங்களுக்கு எல்லா டவுட்ஸும் தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த சேனலில் எஜுகேஷன் பேஸில் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியர் கைடன்ஸாக இருந்திருக்கும்னு தெரியல. உங்களுக்கு கிளியராக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.